தமிழகத்திற்கு சில மாவட்டத்திற்கு மற்றும் இன்று கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். வானிலை அறிக்கை கடைசி வரை கேளுங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். தொடர்ந்து இதன் காரணமாக தமிழகத்தில் மழை வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். தமிழகம் பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழை என்பது பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் மட்டுமே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்குமே காற்றுடைய வேகமும் கணிசமாக அதிகரிக்கும். ஏற்கனவே இப்போ மழை தீவிரமும் அதிகரித்து இருக்கிறது, அதே போல் அந்த காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் மேலும் அதிகரிக்கும். தமிழகம் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் மட்டுமே காணப்படும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரமாகும் போது கண்டிப்பாக அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு நீலகிரி 14 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் 7 சென்டிமீட்டர், தேனி 1 சென்டிமீட்டர் மற்றும் சேலத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை 12/9/2022. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் இலங்கை கடற்கரை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்தவரை 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று பொறுத்தவரை 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய வானிலை அறிக்கை நீங்க கேட்டீங்க. மறக்காம தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.